வெல்கம் டு கவின் அண்ட் மஹி சேனல். நாம் இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதும் நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை பட்டரோடு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி குக்கானா போதும். பட்டர் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ஸோ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 பீன்ஸ், ஒரு சின்ன சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பாதி குக்கானா போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போது 2 மேகி பேக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், இது கலருக்காக தான். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறதில்ல, இந்த நூடுல்ஸ் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். 2 பாக்கெட்டில் உள்ள நூடுல்ஸ் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 12 ரூபாய் நூடுல்ஸ் பாக்கெட் 2 எடுத்திருக்கேன். இதை காய்கறியோடு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி கலந்துக்குங்க. இப்போ இதில் நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். மொத்தம் இது 6 லிட்டர் தண்ணி. ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு 1 கப் தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க. நம்ம 2 பாக்கெட் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை நல்லா நொறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த டைமில் நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடும். உங்கள் குழந்தைங்களுக்கு வெங்காயம் தக்காளி பிடிக்காது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு மட்டும் இதை செய்யலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கிறேன். இதுதான் சூப்புக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். உங்களுக்கு திக்காயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சூப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கவின் அண்ட் மஹி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.